சுரேஷ் கிருஷ்ணாங்கிற பேரில் டைரக்டராக தான் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் வெரி ரீசன்ட்லி ஒரு ப்ரொடியூசராக நான் லான்ச் ஆகியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவிஷன் சீரியல் புது யுகத்துக்காக உணர்வுகள்ங்கிற அர்ச்சனா நடித்தாங்க. அந்த சீரியல் நடந்தது. இப்போது அது 150th எபிசோடு வரப்போகிறது. அந்த 150th எபிசோடோடு அந்த கதையை முடித்து ஒரு புது கதை, ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் உங்களை சந்திக்கிறது, இந்த பேசுகிறதுக்கு, இந்த இன்டர்வியூக்கு ஒரே காரணம் அந்த ரிகார்டிங் தட் நியூ சீரியல். இந்த நியூ சீரியல் இஸ் கால்ட் ஆஸ் டைட்டில்ட் ஆஸ் அரங்கேற்றம். ஒரு என் கேரியரில் சினிமாவில் மோஸ்ட் ஆஃப் இட் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸும் மியூசிக்கல்ஸ் காமெடி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நெவர் பிஃபோர் நான் அரங்கேற்றத்தில் இருக்கிற தீம் நான் எப்போவுமே பண்ணதில்லை. பிகாஸ் இட் இஸ் டீலிங் வித் எ வெரி வெரி பவர்ஃபுல் தீம். இன்றைக்கி நடந்துட்டுருக்கிற ஒரு ஹாட் கரண்ட் மேட்டர், தட் இஸ் ரேப். ரேப், ரேப் விக்டிம், ரேப்போட விக்டிம்ஸோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த மூமெண்ட் வாட் தி கோ த்ரூ, அதுக்கப்புறம் பின்னாடி மீடியா ரியாக்ஷன்ஸ், பப்ளிக் ரியாக்ஷன்ஸ், வாட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் த ஃபேமிலி. இப்போது நடந்த நிர்பயா கேஸ் சரி, உமா மகேஸ்வரி, சேட்லி அந்த விக்டிம்ஸ் தே டைட், விச் இஸ் எ வெரி சேட் திங். பட் அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா வாட் ஆல் வுட் ஹவ் ஹேப்பன். இது மாதிரி நிறைய இருக்காங்க நம்ம சொசைட்டியில். தெர் ஆர் ஸோ மெனி கேர்ள்ஸ், உமன் உமன் ஹூ ஹவ் பீன் ஆர் விக்டிம்ஸ், பட் அவள் பல காரணத்துக்காக வெளியில் வந்து பேசுறதில்ல. தெர் இஸ் எ ஹியூஜ் ஸ்டிக்மா இன் தட். அது சொசைட்டி, அதனோட ஆக்செப்டன்ஸ் சரி, சொசைட்டியில் வர எமோஷனல் அதனோட டர்மாயில் சரி, ஐ திங்க் யாருமே வெளியில் வரதில்லை, ஒரு ஸ்டிக்மான்னு நினைக்கிறாங்க. பட் இந்த கதையை நாங்கள் செலக்ட் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுன்னு சும்மா நான் நெட்டில் போய் பல ரேப் விக்டிம்ஸோட சில ஸ்டோரிஸ், அவளோட கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோன்னு ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்தது. மை காட், என்னெல்லாம் தி கோத்ரூ, வாட் ஆல் எமோஷ்னல். அதில் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் எப்படி டீல் பண்ணணும், அவங்களோட ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணணும், அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ரேப் விக்டிம், அந்த பர்சன், அந்த உமன் வந்து அவங்க வந்து இதை நான் எனக்கு தேவைங்கிறதுக்காக தே டோன்ட் ஆக்செப்ட் இட். இட் ஹேப்பன்ஸ் டு தன் ஃபஸ்ட். இட் இஸ் நாட் அவங்க நினச்சி நடக்கிறதுல, அது அவன் மேலே சம் பீப்புள் புஷ் இட் ஆன் தட். என்ன ட்ராஜடி, அது வெளியில் சொன்னால் அசிங்கம், அது வெளியில் சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஊரை சுற்றி என்ன பண்ண பேசுவாங்க சொல்லிட்டு பல கேர்ள்ஸ் அப்படி சொல்கிறதில்ல, அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன வரும், பப்ளிக்கில் என்ன வரும், எல்லோரும் என்ன பேசுவாங்க. இதே பாதி அந்த ரேப் ரேப் பண்ணின பீப்புளுக்கு அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட், ஆபாட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த எமோஷனல், நாங்கள் இந்த பேசிக்காக அந்த உமனோட எமோஷன், அது உமனோட மனநிலை, அந்த ஃபேமிலியோட எமோஷன்ஸ் என்ன, இது வந்து ஒரு மேரீடு உமனுக்கு நடக்கிற மாதிரி ஒரு மேட்ரு டச் பண்ணியிருக்கோம். அந்த ஹஸ்பண்ட் வாட் ஹீ ஹவ் ஹீ சீஸ் இட், அவன் எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறான், வாட் ஆல் ஹேப்பன்ஸ். ஐ திங்க் ஒரு ரொம்ப 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 டிஃபிகல்ட், ரொம்ப ஒரு சேலஞ்சிங் தீமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் ஐம் ப்ரொடியூசிங் இட். என்னோடய டைரக்டர் வந்து பிரபு சங்கர்னு எங்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கார், ஹீஸ் டைரக்டிங் இட். நான் இதை கதை திரைக்கதைக்கு நம்ம ஷேக்லாருங்கிற ஒரு வெரி வெரி மோஸ்ட் பவர்ஃபுல் ரைட்டர், டுடே மோஸ்ட் பாப்புலர் ரைட்டர் இன் டெலிவிஷன் பார்லன்ஸ், அவரை கூப்பிட்டுருக்கேன், அவர் பண்ணிட்டுருக்காரு. மியூசிக் எனக்கு சாங்ஸ் ரொம்ப ரீ ரெக்கார்டிங்காக தேவா சார் ஆஸ் யூஷுவல் பண்ணுறாரு. டைட்டில் சாங்காக பாவிஜய் பண்ணிட்டுருக்காரு. ஸோ என்னோடய ஃபேவரட் குரூப்பும் என்னோடய நல்ல டீமோட இந்த ப்ராஜெக்ட் இப்போது ஸ்டார்ட் ஆகுது, ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. இது வர 26ஆம் தேதி புது யுகத்தில் 8 PM எவ்ரி டே வரும். ஸோ ரெகுலரான இந்த மாமியார் மாட்டு பொண்ணு இந்த மாதிரி கதையெல்லாம் டச் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சிங் தீம், ஒரு ரியலிஸ்டிக் தீம், இது வந்து இன்றைக்கி நாட்டில் நடந்துட்டுருக்கிற இது, இதுலேருந்து என்ன சொல்யூஷன்ஸ் கிடைக்குமா, வாட் ஆர் த சொல்யூஷன்ஸ் அவைலபிள், ஹவு தி சொசைட்டி ஷுட் லுக் அட் தட் ரேப் விக்டிம், ஸோ அதனால் வாட் இஸ் தி அதர் சைட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார் தி அதர் த பீப்புள் மாதிரி ஒரு ரெண்டு சைடுமாக பார்த்துட்டு ஒரு, ஆனால் இது ஃபுல்லாக ஒரு எமோஷ்னல் ஸ்டோரியாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் வியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இட்ஸ் அ சேலஞ்சிங் திங், பட் புதிய யுகம் அப்படிங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு
ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ஆல்சோ ஐம் ஷுர் நீங்களும் பார்த்து இந்த ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் நல்லா வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி இருக்கு, நடந்த பல சம்பவத்தை பல சம்பவங்கள் பற்றி நாங்கள் டச் பண்ணல. இந்த வந்து இந்த கதைக்கு வர ஒரு சம்பவம் தான் இது. வந்து ஆக்சுவலி ரேப்ங்கிறது இட்ஸ் வேற ஆளுக்கு நடக்கிற மேட்டர் தான், பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் இஸ் அ ரேப். அது அந்த வாட் கோஸ் த்ரூ தட் உமன் தான். இது வந்து நாங்கள் ஒரு கேங் ரேப்பாகவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் வில் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் டு எமோஷ்னலி டிஸ்டர்பிங்காக இருக்கும். பட் இதை வந்து ஒரு ரேப்புங்கிற தாட்டே வந்து எப்படி இதனோட டைமென்ஷன்ஸ் வரப்போகிறது தான் மெயின் தீமே. சினிமாவில் சொல்லணும்னா அதை மட்டுமே கரெக்டாக சொல்லிட்டு ஒரு 2 மணி முடிச்சிருக்கு. ஆனால் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ரொம்ப இழுக்க வேண்டியதாக இருக்கும். எப்படி சொல்கிறாங்க, தேவையில்லாத கேரக்டர்லாம் உள்ளே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லும் போது அது மக்களுக்கு புரியாமல் போயிட்டீங்க இல்லை? ஒரு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து ஆக்சுவலாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லாமே ஒரு 2 ஹவர்ஸில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டு. ஏன்னா நிறைய மேட்டர்ஸ் அதை சொல்ல மாட்டோம், ஏன்னா அது வந்து தேவையில்லை சினிமாவுக்கு. அந்த உமன் அந்த கேரக்டர் அந்த அந்த லிட்டில் டைமென்ஷன்ஸோட பார்த்தீங்கன்னா பல ஃபிலிம்ஸில் வந்து அந்த உமன் வந்து ரிவெஞ்சுக்கு போயிடுவா, ஹீரோ போய் சாவடிச்சிடுவான், இந்த மாதிரி தான் நாங்கள் ஜென்ரலாக தீம் டீல் பண்ணுவோம். பட் இது வந்து டிவி சீரியலாக இருக்கும்போது எங்களுக்கு அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ இதே எங்களுக்கு பாசிட்டிவாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல முடியும். எமோஷன்ஸோட ஆஸ்பெக்ட்ஸ் டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிட் பை பிட் சொசைட்டியோட மீடியாவோட எல்லாமே நாங்கள் ஐ திங்க் இதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்கிற ப்ளஸ் ஐ திங்க் சினிமாவில் கூட இல்லை. சி எவ்வளோ வேணால் பண்ணலாம் ஒரு கதைக்கு. ஜென்ரலாக என்னோட பர்சனல் இதெல்லாம் ரொம்ப போட்டு ஜிவுன்னு இழுக்கக்கூடாது எதாக இருந்தாலும். ஸோ இப்போ பண்ணின சீரியல் கூட நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 50 தான் பிளான் பண்ணோம். உணர்வுகள் நல்லா இருந்து சொன்னால் இன்னொரு 100 பண்ணோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ண நல்லா இருக்காது, ஏன்னா நாங்களே டைல்யூட் ஆகிடும் மெயின் ஸ்டோரி சொல்லி நாங்களே அதை குவாய்ட்டாக நிறுத்தி புது கதைக்கு போயிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இது வந்து எப்படி எக்ஸைட்டிங்காக வருது நம்ம ஆஸ் அ டைரக்டர் நான் ஆஸ் அ கிரியேட்டர் ஐனோ இது வந்து நல்லா போயின்னு இருக்கு, இது எமோஷன்ஸ் தாங்கிறது, இது வந்து இந்த சீன் வந்து இட்ஸ் ஒர்க்கிங். இதில் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. எப்போ எனக்கு ஃபீல் ஆகிடும் இல்லை சேனல் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவோம். பட் 1000 2000 அந்த மாதிரி மைண்ட்லாம் இல்லை, நல்லா வரணும், எஃபெக்டிவாக இருக்கணும், ஆடியன்ஸ் ஷுட் என்ஜாய். அதுதான் மெயின் ஐடியா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கேரியர்ல சினிமா அப்படியே வரும் எனக்கு, அது கடவுள் அனுகிரகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து போய் தேடவே இல்லை, தானாகவே வந்தது சார் இந்த மாதிரி ப்ராஜெக்ட், சார் இது முடியறதுக்குள்ள அடுத்த ப்ராஜெக்ட் வரும் அடுத்த ப்ராஜெக்ட் வரும். அட் 1 பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ட்ரெண்ட் மாறும், மாறிடுத்து பெரிய பெரிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய சினிமாவோட சேலஞ்சஸ் வேறு மாதிரி ஆகும்போது நமக்கு வந்து அந்த ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிற படங்கள் கம்மியாகிடுது. சரி ஓகே, இப்போ நான் அதிலேயே ஃபீல் பண்ணிட்டு நமக்கு சினிமா வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி இல்லாமல் உட்காராமல் சரி டெலிவிஷன்னு ஒரு இதடின்னு கூப்பிட்டாங்க பண்ணுறீங்களா, அது ப்ரொடியூசராக. ஸோ இதில் வந்து நான் டெலிவிஷனில் டைரக்ஷன் நான் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் மகாபாரதம் கொஞ்சம் பண்ணேன், இப்போது உணர்வுகள் கொஞ்சம் பண்ணேன், இப்போது இது. ஸோ பட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமாவில் ஒரு க்ரியேட்டிவாக நான் இருந்துகிட்டே இருக்கேன். ஸோ கன்சல்ட் பண்ணுறதுக்கு அது ஐ திங்க் என்னோடய ஓன் ஃபேமிலிட்டு தான் நான் பேசுவேன், இந்த மாதிரி பண்ணலாமா ஓகே. எனக்கு ஒரு ஒரு சில ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லாமே ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் தான், யாரும் எனிமீஸ் கிடையாது. பட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சம்டைம்ஸ் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னா ஐ டாக் டு சம்படி, பட் மோர் அண்ட் மோர் என்னோட ஓன் ஃபேமிலியோடு தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் 2-3 ப்ரப்போசல் ஒரு தெலுங்கில் ஒன்று அனௌன்ஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் பேக் இந்த தெலுங்கானா அண்ட் இந்த எலெக்ஷன்ஸ்னால எல்லாமே கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிடுது. இப்போது அதுவும் வெரி சூன் ரெடி ஆகிட்டு இருக்கு, மேபி நெக்ஸ்ட் 2 மந்த்ஸில் அது ஸ்டார்ட் ஆகிடும். தமிழில் கூட ஆல்ரெடி நான் 2 ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணியாச்சு, பேசியாச்சு. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, சினிமா முடிஞ்சதுக்கப்புறம் டெலிவிஷன் அப்புறம் அதுக்காக தான் வராங்கன்னு இல்லை. இன்றைக்கி எல்லாமே பெரிய அதே காம்படிஷன் தான், சினிமாவும் சரி டெலிவிஷனும் சரி ஈக்குவலி சேலஞ்சிங். ஸோ இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் லாங் ஆஸ் வி ஆர் ஆக்டிவ், ஆஸ் லாங் ஆஸ் வி ஆர் ஒர்க்கிங், ஆஸ் லாங் ஆஸ் வி ஆர் க்ரியேட்டிவ்லி என்ஜாயிங், ஐ திங்க் சினிமா
டெலிவிஷன் ரெண்டுமே பேரலாக நான் பண்ணலான்னு இருக்கேன். அதான் அன்றைக்கி ரஜினி சார் சொல்லிட்டார், இப்போ பாஷா டூ இல்லை எதுக்கு மறுபடியும் மாட்டாதே கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லை இல்லை, அது வந்து சேம் அது திங்கிங் தான். நம்ம வந்து ஆல்ரெடி அந்த படம் ஜோக்காகவே சொல்லுவோம், அந்த ஒரு பாட்டில் ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒரே ஒரு பாஷா தான் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இன்னொரு பாஷா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ரஜினி சாரும் அந்த ஒரு தடவை பேசணும் அப்புறம் விட்டுட்டோம். ஸோ அந்த டாபிக் அந்த மறுபடியும் பாஷா டூ பண்ணுறது வந்து டெஃபினட்டாக நாட் இன் தி கார்ட்ஸ். உங்கள் படத்தில் அந்த மாதிரி பார்ட் டூ ஏதாவது எடுக்கிற மாதிரி என்ன படத்தில்? ஸோ எனக்கு பார்ட் டூன்னு இல்லை, பட் இப்போது அந்த டைமில் பண்ணின படம் மறுபடியும் இப்போ கூட அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி பண்ணலான்னு. சத்யா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஃபஸ்ட்டு படம். அது வந்து அதனோட எமோஷன், அதனோட ஆங்கர், ஒரு யூத்தோட ஒரு மேட்ரு வந்து இப்போ கூட அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி பண்ணலான்னு எனக்கு எப்போவுமே உண்டு. பாக்கி நிறைய ஃபிலிம்ஸில் பாஷா எஸ் அதை வந்து சீக்வல் பண்ணாமல் மேபி அதே வந்து இப்போ ப்ரெசண்ட் ஆக்ட்ரஸை வச்சு பண்ணலாம். நாட் நோ, மேபி ஒரு 5 இயர்ஸ் லேட்டர் பண்ணலாம். ஏன்னா இப்போது ரஜினி சார் இன்னும் ஃபுல் ஃபார்மில் இருக்கார், மேபி எ லிட்டில் லேட்டர். பட் எஸ் சம் ஃபிலிம்ஸ்க்கு வந்து எவர் கிரீனாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கூட சத்யாபத்தி பேசப்படுறது, அண்ணாமலை, பாஷா, கே டிவியில் பார்த்தீங்கன்னா ஆஹா போட்டுட்டே இருப்பாங்க. சில ஃபிலிம்ஸை நம்ம எப்போதுமே மறுபடியும் ஆஃப்டர் பீரியட் ஆஃப் எப்படி டான், பில்லா, பில்லாக்கு அப்புறம் மறுபடியும் பில்லா பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இந்த பார்ட் சீக்வல் வந்து நம்ம ஊரில் ரொம்ப அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. ஸோ கொஞ்சம் யோசிக்கணும் அதில். சரி, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் டெலிவிஷனுக்கு. எஸ் சினிமா பண்ணலாம், பட் அது இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டிஸ்கஷன்ஸில் நான் இன்னும் அறங்கலை. பட் எஸ் அந்த பிளான் இருக்குது. தேங்க்யூ. பாஷா வந்து எஸ் என்ன பல பேர் சுரேஷ் கிருஷ்ணா யாருன்னா பாஷா டைரக்டர் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு டேக் எப்போதுமே இருக்கும். பட் ஐ என்ஜாய் தட், ஐ எம் ஹாப்பி பிகாஸ் அவர் ரஜினி சாரோட கேரியரில் அவ்வளோ பெரிய 150+ ஃபிலிம்ஸில் அந்த கேரியரில் அவரோட பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ்னு அன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நெட்டில் இதில் பார்த்தேன்னா நம்பர் 1 பாஷா போட்டாங்க, நம்பர் 2 அண்ணாமலை போட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஹம்பிள்டு தட் அவ்வளோ அவ்வளோ பெரிய லெஜெண்ட் ஒரு சூப்பர் ஸ்டாரோட படங்களில் என்னோடய ரெண்டு படம் அதில் இருக்குது லிஸ்ட்டில். பட் சம் ஃபிலிம்ஸ் ஹேப்பன்ஸ். அதனால தான் அந்த புக்கு கூட நான் இப்போ எழுதினேன், மை டேஸ் வித் பாஷான்னு ஒரு பாஷாவும் நானும் ஒரு புக்கு கூட நான் ரிலீஸ் பண்ணேன் லாஸ்ட் இயர். அதில் ஃபுல்லாக இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். தட் இஸ் நான் வந்து ரஜினி சாரோட அண்ணாமலை நான் பண்ணுறதா இல்லை, தடார்னு எனக்கு லைஃப்பில் வந்தது அந்த படம். 48 hours முன்னாடி நான் அந்த படத்துக்கு டைரக்டர் ஆனேன். அந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக எடுத்தது. பாஷா வந்து அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கதை, ரிவர்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே யாருமே பண்ணதில்லை. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்ஷன் ஹீரோ பார்த்தீங்கன்னா பயந்தாங்குழி, சண்டையை போட வேண்டாம், அடி வாங்குறாரு. இன்டர்வல் வரைக்கும் அவர் ஹோல்டு பண்ணி இன்டர்வலில் அவர் அன்லீஷ் பண்ணும்போது அந்த இம்பாக்ட் வாஸ் டெரிஃபிக். ஸோ என் இது இது அந்த ஸ்க்ரீன் ப்ளேயோட டெக்னிக், அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்த பவர், அந்த சீன்ஸு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் எதிர்பார்த்த விட அந்த கேரக்டர் வந்து ஒரு பாஷான எப்படி இருப்பாங்கிறது அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பில்டப் கொடுத்த உடனே அந்த செகண்ட் ஹாஃபில் வந்தது அந்த இம்பாக்ட். நினச்ச மாதிரியே அவர் கேரக்டர் இருந்தார், நினச்ச மாதிரியே அந்த பவர் இருக்கும்போது ஆடியன்ஸ் லைக் இட். பட் இது ரஜினி சார் தவிர யார் பண்ணியிருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகிருக்காது, பிகாஸ் அவருக்கு அந்த இமேஜ் ஆல்சோ ஒர்க்ஸ். ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ஸ்டோரி, ஹியூஜ் இமேஜ் உள்ள ஸ்டாரை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி படம்லாம் டச் பண்ண முடியும். ஸோ ரஜினி சாரும் சொல்லுவோம், நாங்களும் சொல்லுவோம், ஃபிலிம்ஸ் லைக் ஷோலே ஆர் நாட் மேட் இட் ஹேப்பன்ஸ். அவ்வளோதான், பாஷா ஹேப்பன்டு. மறுபடியும் நாங்களும் ட்ரை பண்ணோம், பாபாவில் நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகலையே. ஸோ அது ஏன் அந்த அது எப்படி அமையிறது, எதனால அந்த படத்தோடு அமைப்பு அப்படி ஆறுது, ஏன் அது டைமா, அண்ணாமலை எப்படி அமையிறதுக்கு நான் கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல டைரக்டர் ஆகிறதுக்கு அது என் டைமா, அல்ல கடவுள் எங்கள் ரெண்டரையும் இந்த படத்தில் சேர்த்து இப்படி ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்கணும். இன்னும் 20 இயர்ஸ், 95 ரிலீஸ் ஆச்சு, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆக போகிறது, இன்னும் அந்த படத்தை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா ஐ திங்க் அந்த படத்துக்குன்னு ஒரு பரஸ்கோப் இருந்திருக்கு, ஒரு ஜாதகம் இருந்திருக்கு, கடவுள் இந்த படம் இப்படி ஒரு அமையணுங்கிறது நினச்சிருந்தார் நடந்திருக்கு. என்னோட 25 இயர்ஸ் ஃபிலிம் கேரியரில் என்னோடய எல்லா படத்துக்கும் ஆதரவு கொடுத்த மாதிரி ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த புது டெலிவிஷன் சீரியல் புது யுகத்துக்காக அரங்கேற்றம் இந்த சீரியலுக்கு அதே ஆதரவு கொடுப்பேங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி வீக் எவ்ரி டே 8 PM
புதிய யுகத்தில் வரும் மாம் 26ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ப்ளீஸ் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ.